ஆடி மாசம் முடிஞ்சு 6 நாள் ஆகியும் மாமி இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற ஏக்கத்துல எத்தனை தடவை தான் வாழை மட்டையவே ஒரிக்கிறது. சரி, மாமிய போய் கூட்டிண்டு வரலாம் அப்படின்னு போனு. மாமியோட ஆத்துல போய் இறங்குனதுமே மூத்தரை முட்டிண்டு வர டிராவல் இல்லையா, அதனால சரி அந்த புறத்துல போய் அடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஐ மீன் யூரின்னு சொன்னேன். 2 அடி தூரத்துல கரடு முரடா ஒரு பச்சை புதரு. சரி புதரு தானே, யாரு வரமாட்டா அப்படின்னு என் தம்பிய வெளியே தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அப்பவும் யூரின்னு தான் சொல்றேன். யூரின் அடிச்சுட்டு ஹாயா அந்த புறத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கருப்பா ஒரு புதரு தூரத்துல என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. க்ளோஸ் அப்ல பார்த்ததுமே இன்ட்ரடக்ஷனே இல்லாம என் தம்பி கம்பியா மாறி நின்னுட்டான். இந்த தேசத்துல இப்படி ஒரு மர்ம தேசம் யாரோடதுன்னு என் மனசு அனலா எரியுறது. யாரது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. சரி அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த மர்ம தேசத்துக்கு சொந்தக்காரரு வேற யாரும் இல்லை, அது என்னோட மாமனாரோடது. மாமியை பார்த்து கூட்டிண்டு போகலாம் அப்படின்னு வந்த எனக்கு மாமியாரோட மர்ம தேசத்தை பார்த்து மூர்க்கத்தனமா மூடாகிட்டு. தம்பி கம்பியா மாறிட்டா சும்மாவா இருப்பான். ஒண்ணுக்கு அடிக்க வந்த என்ன ஓரமானு கையடிக்க வச்சிட்டாங்க. ஆள் நடமாட்டம்தான் இல்லையே, மாமியார முழுகாம ஆக்கிரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் என் மனசுல தோண கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம தக தக நம்ம முன்னாடி போய் நின்னுட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை பாக்குறா இல்லையா, அதனால பார்த்ததும் நலன் விசாரிச்சுட்டு என்னடா அம்பி என்ன இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டேன். மாமி மார்கழி மாசம் தான் முடிஞ்சிருச்சே, பஜனை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால உங்க மகளை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு கரும்பு சிரிப்போட என் மகளுக்கே நான் தாண்டா அம்பி பஜனையே சொல்லி கொடுத்தேன், ஏன் நான் வரக்கூடாதான் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். 6 வாரத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதே அப்படின்னு மாமிட்ட கேட்டுடலான்னு என் மனசு சொல்ல, மாமி நீங்க மாமா கூட நல்ல பஜனை பண்ணி இருப்பேன், ஆனா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முறை டெமோ பாருங்க, அப்புறமா நான் உங்க பொண்ணை விட்டுட்டு உங்களுக்கே மொத்த பஜனை உரிமையே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். டீலிங் கூட பண்ண தெரியாத மாமாவை வச்சுக்கிட்டு இந்த டீலிங் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா அம்பி, அப்போ நம்ம வந்து டெமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வீட்டுல மாமாவும் மகளும் இருப்பாங்க, அதனால நம்ம பஜனைய பண்ண வீட்டுலயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டான். இன்ச்சு டைம் கூட வேஸ்ட் பண்ணாம பஜனைக்கு ரெடியாக மகளோட பஜனை போட வந்த எனக்கு மார்கழி விருந்தா மாமியாரே வெறிச்சிட்டா. மாமி பஜனையோட உச்சகட்டத்துக்கு போக சுகானுபவத்துல இருக்கும்போது பம்பு செட்டுல தண்ணி வருதான்னு பார்க்க வந்த எங்க மாமனாரு எங்களை பார்த்துட்டாரு. ஐயோ அப்புறம் என்னாச்சு சுவாமிஜி? பொங்கிட்டு வந்த பொங்கலை போதும் நான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் பொந்துளையே வடிச்சிட்டேன்.